ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த விலாக் எதை பற்றி அப்படின்னா, என்னோட ஃபெஸ்டிவல் டே ரொட்டீன் அம்மா வீட்டில் எப்படிலாம் போகுது அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃப்ரைடே வந்து சிவராத்திரி, நான் தேர்ஸ்டேவே வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ரைடே எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு போக மாட்டோம், பங்குனி உத்தரம் வரும் அப்போ தான் வந்து எங்களோட குலதெய்வம் போவோம். ஸோ ஒவ்வொரு இயருமே அம்மா வீட்டில் தான் சிவராத்திரி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் ஹவுஸ் கிளீனிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அம்மா கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு நாள் முன்னாடியே வந்து வந்துட்டேன். ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால எங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவருக்கு வந்து பெருசாக இங்கே சிக்னல் கிடைக்கவே கிடைக்காது, வில்லேஜ் அப்படின்றதுனால கொஞ்சம் கீழே விட்டு விட்டு தான் வரும். ஸோ அதனால் வந்து நிறைய இன்ட்ரப்ட் ஆகும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் ஒர்க்கிங் டேஸில் இங்கே வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஹாலிடேஸ் அப்படின்னா மட்டும்தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. மற்றபடி நான் போகணும் அப்படின்னா என்னை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அன்னைக்குமே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக ஊருக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவர் போனதுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். முன்னாடியெல்லாம் அம்மாவுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே தேவைப்படாது, ஒரு ஆளாகவே நின்று எல்லா வேலையுமே வந்து பார்த்துப்பாங்க, யாரையுமே எதிர்பார்க்காம. எனக்கு டெலிவரியான டைம் கூட என்னை சுத்தமாக ஒரு வேலை கூட வாங்கலை. எனக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்து கொடுக்கறது முதல்கொண்டு அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு எல்லா ஒர்க்குமே பார்த்துக்கிட்டு என்னையுமே வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து யாரோட ஹெல்ப்புமே தேவைப்படலை. ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நாள் முன்னாடி அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதிலிருந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடுச்சு, ரொம்பவே வந்து வீக் ஆகிட்டாங்க. ஸோ அதுலேருந்து யாராச்சும் ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்கு. ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படிங்கும்போது, பொங்கல்லாம் வரும்போது அப்பாவுக்கு ஹாலிடே அப்படின்றதுனால அப்பா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த டைம் சிவராத்திரிக்கெல்லாம் ஹாலிடே அப்படி இல்லை அப்படின்றதுனால நான் என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நம்ம வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். பாப்பா வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது தொட்டிலெல்லாம் வந்து தூங்க மாட்டாங்க. தொட்டிலில் ஆட்டி விட்டேன் அப்படின்னா முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு தூங்காமல் விளையாடிட்டே இருப்பாங்க. கீழே எடுத்து போட்டேன் அப்படின்னா மட்டும்தான் தூங்குவாங்க. அன்னைக்கு என்னமோ நான் வந்து ஊஞ்சல் கட்டி தரவா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துட்டு அப்படியே படுத்தாங்க, அப்படியே தூங்கிட்டாங்க. சரி, தூங்கினா தூங்கட்டும், நமக்கு வேலை, நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருக்கும்போதே எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்சுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே மார்னிங் சீக்கிரமாகவே லஞ்ச் ரெடி ஆகிடும். அப்பாவுக்கு வந்து ஒர்க் போகணும் அப்படின்றதுனால ஒரு 5 மணிக்கெல்லாமே லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூக்கம் வந்துச்சு. பாப்பாவை அம்மா பார்த்துக்கிட்டதுனால நல்லா வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கு எல்லாமே விளக்கி வச்சுருந்தாங்க, எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதை எல்லாமே முடிச்சுட்டு டீ வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்தேன் அப்படின்னா என்ன தான் வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணி தர சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அன்னைக்கும் வந்து டீ எல்லாமே போட்டு கொடுத்தேன். நான் போடுற டீ வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. சும்மா வந்து வந்துட்டோம் அப்படின்னா பொண்ணு கையால் குடிக்கணும் அப்படின்றதுன்னு சொல்லிட்டு டீ வந்து போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. சரி, அவங்க ஆசை எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நானும் வந்து போட்டு கொடுத்துருவேன். கொஞ்சம் எனக்கு வந்து ஈவினிங்கில் தான் சாப்பிட்ணும் போல தோணிட்டே இருந்துச்சு. 2 இட்லி மட்டும் மிச்சம் இருந்தது மார்னிங் பண்ணது. அதை வந்து இட்லி உப்புமா பண்ணிக்கலாம், சாப்பிட்டே வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா வந்து பண்ணேன். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நிறைய பண்ணும்போது அது வந்து சுத்தமாக நமக்கு டேஸ்ட்டே தெரியாது, ஆனால் வந்து அது கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சு 1-2 ஏதாச்சும் பண்ணுவோம், அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து 2 இட்லி உப்புமா இருந்துச்சு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வத்தல் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வந்து பண்ணியிருந்தேன். அப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இதுவே நம்ம நிறைய இட்லி இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி டேஸ்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது இந்த ஃபுட்டு அப்படின்னு இல்லை, எல்லா ஃபுட்டுமே அந்த மாதிரி தான். கொஞ்சமாக பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இட்லி உப்புமாவை ரெடி பண்ணிவிட்டு அப்பா கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ அப்பாவுக்கு மட்டும்தான் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில் 4 ஆளுக்கு 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு உப்புமாவை நல்லபடியாக வந்து முடிச்சாச்சு.
டின்னருக்கு வந்து இன்னைக்கு அம்மா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலை, பெரியம்மா வீட்டில் வந்து விரதம். சிவராத்திரி வந்துருச்சு அப்படின்னா எங்கள் அண்ணன் வந்து பூக்குழி இறங்குவாங்க, அதனால் வந்து அங்கே விரதம் இருப்பாங்க. ஸோ எனக்குமே அங்கே ரெடி பண்ணியாச்சு. அதனால் அம்மா அப்பாவுக்கு மட்டும் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி கொடுத்துட்டு நானும் தம்பி பாப்பா அங்கே சாப்பிட போயிட்டோம். ஸோ அன்னைக்கு டே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சுக்கிட்டேன். ஸோ எழுந்ததுமே அம்மா வந்து செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கார்டன் டூர் வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது அம்மா வீட்டோட கார்டன் தான். உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்தாலுமே வந்து அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நானும் அம்மாவும் ட்ரெஸ் வாஷ் பண்ணி போட்டுட்டு வந்துட்டோம். தோசை மாவு மட்டும் இருந்துச்சு, சட்னி வந்து பண்ணவே இல்லை. தம்பி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ட்ரெஸ் வாஷ் பண்ணி காய போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ ரிட்டன் வந்ததுமே புதினா சட்னி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பா வந்து எழுந்துக்கவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். சட்னி வந்து டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் மட்டும் உப்பு கம்மியாக இருந்தது. ஸோ அதை மட்டும் போட்டுட்டு மற்றபடி எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு, காரமுமே கரெக்டாக தான் இருந்தது. காரதோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்டிருந்தான். ஆனால் வந்து காரதோசைக்கு சட்னி வந்து செப்பரேட்டாக ரெடி பண்ணுவாங்க, அன்னைக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால இருந்த சட்னியவே மேனேஜ் பண்ணி ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு கொடுத்துட்டேன். நானுமே வந்து சாப்பிட்ருந்தேன், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ புதினா சட்னி கூட காரதோசைக்கு நல்லா தான் இருக்கும் போல. தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவும் தம்பியும் கொஞ்சம் பூஜைக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு வெளியில் போயிட்டு வந்திருந்தாங்க. நானும் பாப்பாவும் மட்டும் வீட்டில் இருந்தோம். ஸோ அம்மா வந்து டெய்லர், நான் பாப்பாவுக்கு சிவராத்திரிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்திருந்தோம், அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்றதுனால பிடிச்சடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அம்மா வந்து நல்லா டிசைன்ஸ் எல்லாம் வந்து தைக்க தெரியாது, நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடிலாம் எனக்கு பிளவுஸ் அம்மா தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க, இப்போ வந்து நான் கொஞ்சம் டிசைன்ஸ் போடுறேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ் பிடிச்சடிக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று ஃபால்ட் இருக்குது அதை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா மட்டும் கொண்டு வந்து கொடுப்பேன். ஸோ அது மாதிரி அன்னைக்கு பாப்பா ட்ரெஸ்ஸுமே ஆல்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்டிச் பண்ணி முடித்ததும் பாப்பாவை வந்து குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே பாப்பாவுக்கு ஐலைனர்லாம் போட்டு வைக்க மாட்டேன். ஸோ கண்மையை யூஸ் பண்ணி டூத் பிக் வச்சு தான் டிசைன்ஸ் கூட நான் வைப்பேன். எப்போவுமே இந்த டிசைன்லாம் வைக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிசைனாக வந்து ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவேன். ஆனால் வந்து ரேராக தான் இந்த ஐலைனர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அது சேஃப் இல்லை அப்படின்றதுனால அன்றைக்கி வேறு வழி இல்லாமல் வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அம்மா வெளியில் போயிட்டு வரும்போது ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், போமோக்ரானேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்படா பாப்பா தூங்குவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கோல்டு எல்லாமே க்யூர் ஆகி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இனிமே தான் ஒன்று ஒன்றா வந்து பழக்கம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப கோல்டு வந்துருச்சுன்னா மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் தூங்க வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஜூஸ் வந்து குடிச்சிட்ருந்தேன். இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணணும், நேற்று நைட் வந்து ஆயில் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து காலையில் எழுந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்ததுமே வந்து வேலை இருந்ததுனால ஜஸ்ட் குளிச்சுட்டு அப்படியே வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு எண்ணெய் வைக்கவே மறந்தாச்சு. ஆஃப்டர்நூன் தான் சடனாக ஞாபகம் வந்தது, அச்சோ ஹேர் வாஷ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நல்லா எண்ணெய் வச்சு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணி விடுவாங்க அம்மா. என்ன தான் வந்து அம்மாக்கள் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி வராது இல்லையா. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா எண்ணெயை தேய்ச்சி ஊற வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வந்து மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அம்மா வந்து ஒரு டே ஃபுல்லாக விரதம், சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் இந்த விரதம் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாக விரதம் அப்படின்றதுனால அவங்க சாப்பிடவே இல்லை சுத்தமாக, ஒரே ஒரு காஃபி குடித்தாங்க மார்னிங் அவ்வளோதான், அதுக்கப்புறம் வெறும் தண்ணி மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் வந்து நானும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன வேலையை வந்து பார்த்தேன். முன்னாடியெல்லாம் வந்து நான் இவ்வளோ ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு இருப்பேன். இப்போல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அதுதான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. அதனால இப்பெல்லாம் நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் வந்து நான் பண்ணுவேன்.
ஸோ வந்து ஃபுல்லாலாம் எடுத்து பண்ணுவேனா அப்போல்லாம் அப்போல்லாம் கிடையாது. நமக்கு தான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுமே, அதனால் என்னால் என்னென்ன வேலை முடியுதோ சின்ன சின்ன வேலை சோம்பேறித்தனம் இல்லாதப்போ வந்து பண்ணி கொடுப்பேன். மற்றபடி வந்து நான் பாட்டுக்கு வந்து எந்த வேலையுமே பண்ண மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேயுமே வந்து நான் விளக்குக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுருந்தேன். அது வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது, இது வந்து அன்னைக்கு பூஜைக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுறது, அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். செவன் ஓ கிளாக் குக்கிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நானுமே வந்து பூஜைக்கான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெண்டு பேரும் ஒர்க்கை பிரிச்சுட்டு தான் பண்ணோம். ஸோ கொஞ்சமாக இருந்துச்சு இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது, பட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணிக்கலாம், ஏன்னா மார்னிங் இருந்து விரதம் இருக்காங்க அப்படின்றதுனால சாப்பிட்டு முடிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மற்ற வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அது அது கரெக்டாக வந்து ஹஸ்பண்ட் அத்தை அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு 9 o'clock மேலே பொங்கல் வைக்கிறது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வீட்லேயே தான் வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்றதுனால வீட்டுக்கு முன்னாடியே வந்து பொங்கல் வைப்போம். அண்ட் மாவிளக்குக்காக நானும் அத்தையும் வந்து மாவு ரெடி பண்ணிட்டு இருந்தோம், அம்மா வந்து பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் டேஸ்லலாம் சிவராத்திரி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா ஆஃப்டர்நூனே வந்து லீவ் விட்டுருவாங்க. காலேஜ் டேஸ்லலாம் அந்த மாதிரி லீவ் கிடையாது, பட் ஸ்கூல் டேஸில் கரெக்டாக லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1 hour இருந்துட்டு அப்படியே வந்து லீவ் விட்டுருவாங்க. கரெக்டாக வந்து வந்ததுமே நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜாலியாக அந்த என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போவுமே அந்த மாதிரி தான், பட் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுனால நம்மளுமே வந்து கூடமாட இறங்கி வேலை செய்ய வேண்டியது இருக்குது. பொங்கலுமே நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு. மாவிளக்கு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்து அந்த மாவு கூட நல்லா வந்து இடிச்செடுத்து அதுக்கப்புறமா வந்து உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. ஸோ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரெஷ் ஆனேன். ஃபஸ்ட்டு பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுருந்தேன். நான் வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரெடி ஆனேன், ஏன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஸ்வெட் ஆகும். ஸோ எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்றதுனால ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா வந்து ரெடி ஆனேன். ஸோ ரெடியானதுமே வந்து சாம்பிராணி போட புகை போட சொல்லி வந்து ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 10:45 கிட்ட வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். டைமிங் தான் 9:00 12:00 வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும், அதனால் பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சு கரெக்டாக 10:45 ஆயிடுச்சு. ஸோ 11:30 சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சதும் ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம், எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிரசாதம் எல்லாமே நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு முடித்ததோ எங்களோட பெரியம்மா கோவிலுக்கு போவோம். ஸோ அங்கே வந்து எல்லா டைமுமே கரெக்டாக போயிடுவேன், எப்போவுமே வந்து அங்கே கொஞ்சம் லேட் ஆகும் சாமி கும்பிட்றதுக்கு. இந்த டைம் என்னமோ சீக்கிரமாக வந்து முடிஞ்சிருச்சு. பூக்குழி வந்து இறங்குவாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனாலவே வந்து நான் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் இந்த டைம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து 1 o'clock அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னமோ சீக்கிரமாகவே வந்து இறங்கிட்டாங்க, அதனால் வந்து போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க, அப்படி இல்லைன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், இந்த இடத்துல நிற்கக்கூட முடியாது. ஸோ போனதுக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு ஃப்ரீயாக வந்து சாமியை பார்த்துட்டு பலூன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு சூப்பர் விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.